யார் இங்க வர்றாங்க யாருக்காகன்னு சொன்னா மக்களுக்காக அல்ல. ஏன் மக்களுக்காக இல்லை? இது எக்ஸ்பிரஸ் பஸ்ஸு, பாயிண்ட் டு பாயிண்ட், நடுப்புற நிற்காது, இடைநில்லா பேருந்து மாதிரி. இது இடையில் போய் யாரும் ஏற முடியாது அந்த சாலையில். ரெண்டே இடங்களில் தான் அதை வந்து இடையில் போய் வண்டிகள் சேர முடியும். அப்போ திருவண்ணாமலை ஒரு இடம், இன்னொரு இடம் சிறு மறந்து போச்சு, அந்த இடத்த நான் நினைவுபடுத்தி சொல்கிறேன் உங்களுக்கு. செய்யாறு, ரொம்ப நன்றி, செய்யாறு. ரெண்டே இடத்துல தான் நீங்கள் வாகனங்கள் போய் சேரலாம். அப்படின்னா அது யாருக்கு? இழவு விழுந்த வீட்டுக்காரன் சீக்கிரம் போகணுன்னு நினைப்பான், ஆனால் எல்லா வீட்லேயும் இழவு தினம் விடுறதில்லை. அப்போ இந்த சாலை யாருக்கு? இந்த பகுதியை சூறையாட இருக்கின்ற நிறுவனங்களுக்கு நீண்டகால பயன்பாட்டுக்காக இதை அமைக்க சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கி அமைக்கிறாங்க. இதை அமைக்கிறாங்கன்னு சொன்னால் இதுக்கு இடையில் 33 கிலோமீட்டருக்கு ஒரு டோல்கேட் வேறு வருது. 33 கிலோமீட்டருக்கு ஒரு டோல்கேட்டுனா 8 டோல்கேட்டு அமையுது. ஆனால் இந்த டோல்கேட்டை விட அது ரொம்ப அதிகமான தொகை. அதை கொடுத்து லாரிகள் கூட போகாது. அதில் பெரும் பணக்காரர்களும் பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களின் வாகனங்கள் மட்டும் போகிறதுக்காகவே இதை அமைக்கிறாங்க. சரி, இது அமைக்கிறாங்க, இதில் யார் பயனடைய போகிறதுனா ஜிண்டால் நிறுவனம், அதானி, அம்பானி, அது அல்லாமல் ஜப்பான் நிறுவனமும் தென்கொரிய நிறுவனமும் வர்றாங்க. அவங்க ஜப்பான் நிறுவனமும் தென்கொரிய நிறுவனமும் இந்த பகுதியில் கனிமச்சூறைக்காக வர இருக்கிறார்கள். அவர்களுக்கானது இது. ஆனால் இங்கே உள்ள நிலைமை என்னங்கிறத கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். புதுசாக கட்டின வீடு வந்து அடையாளக்கல்ல நடுறான். ஒரு பெண் கதறுகிறாள், வீடும் போச்சு காடும் போச்சு, நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று கதறுகிறார். ரெண்டு பிள்ளைகளை கூப்பிட்டுக்கிட்டு ஒருத்தர் வந்து, இங்கே யாருங்க பெரிய அதிகாரி, ஏன் அப்படின்னு கேட்குறாரு. காலில் விழுறதுக்கு தாங்க ஐயா, காலில் விழுந்து நான் கேட்குறேன், இந்த நிலமும் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் செத்து போவோம் என்று அந்த ரெண்டு பிள்ளைங்களை கூப்பிட்டு கதறாரு. ஒருத்தர் நாராயணன், ஒருத்தர் என் நிலத்தில் எப்படி நீங்கள் என்ன கேட்காம நீங்கள் வந்து அளக்கலாம் அப்படின்னு அவ்வளவு தான் கேட்டார். போயாச்சு. விடிய காலம்புற 4 மணிக்கு தட்டி எழுப்பி கைது பண்ணி கொண்டு போகிறாங்க. என் நிலத்தில் நீ எப்படி அளக்கலான்னு கேட்கும் உரிமை உனக்கு கிடையாது. அதெல்லாம் ஜனநாயக நாட்டில் எப்படி மண்ணெண்ணெயை ஊற்றிக்கிட்டு குடும்பத்தோடு தீக்குளிப்போம்னு இன்றைக்கி நிற்கிறாங்க. தேடி தேடி கைது பண்ணுறாங்க. ஸ்டெர்லைட்டு நிறுவன போராட்டம் முடிஞ்சு போச்சு, ஆனால் இன்ன வரைக்கும் இன்னும் கைது செய்கிறத விடலை. நேற்று இரவு 5 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த அடிச்சு பிடுங்கிறதுன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதை இன்றைக்கி அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. 96 விழுக்காடு மக்கள் தாங்களாகவே நிலத்தை ஒப்படைக்கிறார்கள் என்று பொய். அதில் ஒருத்தர் கேட்குறாரு, அந்த அம்மா ரோஹிணி கலெக்டரு 9 கோடி வரைக்கும் நட்டை ஈடு கொடுக்கறதா சொல்கிறாங்க. ஐயா, என் நிலத்தை எடுத்துக்கிறாங்க, 9 கோடி நட்டை ஈட நீங்கள் வாங்கிக்கோங்க, யாராவது உங்கள் வீடை எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் அங்கே இருந்துக்கிறோன்னு கேட்குறாங்க. இதுக்கு பதில் சொல்லணும்ல. ஏன் இந்த கூட்டத்தின் மூலமாக பழனிசாமிக்கு சொல்லுவோம், பழனிசாமியோட வீடு 9 கோடி போகாது. ஐயா, சேலம் சென்னை இப்போ சாலைக்காக விரட்டப்பட்ட மக்களுக்கு உங்கள் கூட கொடுத்துருங்க, நீங்கள் அந்த 9 கோடியை வாங்கிக்கோங்க. ஓபிஎஸுக்கும் இதே பொருந்தும். இங்கே வந்து மக்களை அச்சுறுத்துவது, சிறைப்படுத்துவது, வழக்கு போடுவது, அவர்களை கொண்டு போய் வச்சு அடிக்கிறது, இவ்வளவும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு மூதாட்டி ஒருத்தவங்க, ஐயையோ நான் என்ன செய்வேன், என் நிலத்தை பிடுங்குறீங்களேன்னு அதை கைது பண்ணி கொண்டு போகிறாங்க. 75 வயது கிழவிய, வாயை திறந்து பேசக்கூடாது,
அழுவ வரும், ஆனால் அழக்கூடாது. அழுவ வரும், ஆனால் அழக்கூடாது. அழுதினா கைது பண்ணுவோம், குற்றம் அப்படின்னு சொன்னால் எதிர்ப்பு கூடாதது என்பதல்ல, அதற்கான அடையாளமும் கூடாது. இந்த 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 செய்திகளை தோழர்கள் கொஞ்சம் நம்ம சரியாக அசை போடணும். வழக்கமாக நாம் பல்வேறு அரசியல் கூட்டங்களெல்லாம் கேட்டிருக்கிறோம், நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டாம். இன்றைய யதார்த்த சூழ்நிலையை நம்ம மனசில் உள்வாங்கிக்கிட்டு அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்பதை பற்றி நாம் யோசிக்க வேண்டியிருக்கு. அடையாள எதிர்ப்பு என்பது கூட கூடாது. நீங்கள் ஒரு கூட்டம் போற்ற முடியாது, எளிதாக ஒரு கூட்டம் போற்ற முடியாது. ஸ்டெர்லைட்டில் இந்த மாதிரி பிரச்சனையாச்சிங்க, செத்துட்டு அங்கே ஒரு இரங்கல் கூட்டம் போடணும், நீதிமன்றம் கொடுத்துருக்கு 50 பேருக்கு மேலே வரக்கூடாது. அது அரசியல் கட்சி அல்ல, அரசியல் தலைவர் அல்ல, அமைச்சர் அல்ல சொன்னது, நீதிமன்றம் சொல்லுது 50 பேருக்கு மேலே இருக்கக்கூடாது. ஒரு கூட்டத்துக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்தது 1000 பேர்னு, ஆனால் வந்தவங்க 1700 பேர். 700 பேர் எப்படி கூட வரலான்னு இன்னைக்கு அவங்க மேலே கூட்டம் ஏற்பாட்டாளர்கள் மேலே நடவடிக்கை வருது. அடையாளம் கூட இருக்கக்கூடாது. ஒரு கருப்பு கொடியை எடுத்துகிட்டு போய் ரோட்டு ஓரத்தில் நின்றுக்கிட்டு வாயை கருப்பு துணியால் கட்டிக்கிட்டு இப்படி ஆட்டுவது என்பது மாபெரும் குற்றம். இன்னைக்கு எதிர்ப்பை காட்டுவது என்பது கூட குற்றம். ஆங்கிலேயர்கள் காலத்தில் நீங்கள் கருப்பு கொடி காட்ட முடிஞ்சுது, ஆங்கிலேயர்கள் காலத்தில் உண்ணாவிரதம் இருக்க முடிஞ்சுது, ஆங்கிலேயர்கள் காலத்தில் குவிட் இண்டியா வெளியேனே வெளியேறுன்னு முழக்கம் போட முடிஞ்சுது. இன்று எதுவுமே அதெல்லாம் செய்ய முடியாது. எதிர் சிந்தனையே கூடாது என்கிறது இந்திய அரசும் அதன் கங்காணி அரசான தமிழக அரசும். எதிர் சிந்தனையே கூடாது. நீங்கள் ஒரு செயலை செய்தால்தான் தண்டனைங்கிறது கிடையாது. ஒரு செயலை நீங்கள் செய்வதாக சந்தேகப்பட்டாலே தண்டனை. இது வந்து ஜனநாயக முறைமைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. நீங்கள் ஒரு செயலை செய்வதாக சந்தேகப்பட்டாலே தண்டனை. ஒரு பிரச்சனையை நாம் ஒரு போராட்டம் நடத்தினா அதை சர்வாதிகாரம் என்பது ஒடுக்கும். ஆனால் போராட்டம் நடத்தினால் சர்வாதிகாரம் ஒடுக்கும். போராட்டம் நடத்தலாமா என்று சிந்தித்தாலே ஒடுக்கக்கூடிய அந்த தத்துவத்திற்கு என்ன பெயர்? இது கூடுதலானது. இப்போ தூத்துக்குடி பிரச்சனை இருக்கிறதுனா, நான் இந்த செய்தியை உங்கள்கிட்ட நான் சொல்லுவதற்கு காரணம், இந்த நோய் என்னன்னு கண்டாதான் அதற்கான மருந்தை நாம் தர முடியும். இருமலுக்கு சுக்கு கஷாயம், இதய நோய்க்கு சுக்கு கஷாயம் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது, அதற்கு அறுவை சிகிச்சை. இது இருமலா இதய வலியா அப்படிங்கிறத முதல்ல நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கு. தூத்துக்குடி தாமிர உருக்காலை போராட்டங்கிறது 99 நாள் நல்லா நடந்தது. 99 நாளும் நல்லா நடந்தது. நல்லா நடந்ததுன்னாக்கா அரசாங்கம் பார்வையாளராக இருந்து கொண்டிருந்தது. 100வது நாள் மக்கள் வந்து முற்றுகையிடுவதுன்னு முடிவெடுத்து வர்றாங்க. முற்றுகையிடுவதற்கு எப்படி வர்றாங்கன்னா, அக்கா தங்கையெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அக்கா பிள்ளையை இடுப்பில் தூக்கிக்கிட்டு 2 நாளைக்கு வேண்டிய உணவு எடுத்துக்கிட்டு சாப்பாடு, ஏன் போய் உட்கார போகிறோம் நம்ம என்று 2 நாளைக்கு தேவையான உணவு எடுத்துக்கிட்டு தண்ணீர்லாம் பாட்டிலில் எடுத்துக்கிட்டு யார் கையிலையும் தடியெலாம் கிடையாது, யார் கையிலையும் ஒரு சின்ன கூழாங்கல் கூட கிடையாது. அவர்களெல்லாம் ஒரு 6 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு ஊர்வலமாக வர்றாங்க. வந்தவர்கள் இன்னமும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை அடைஞ்சிடலை. இவங்க ஊர்வலமாக வருவது உளவுத்துறைக்கு தெரியும், போலீஸுக்கு தெரியும், மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரியும், தமிழக அரசுக்கு தெரியும். தமிழக அரசுக்கு தெரியாதுன்னெலாம் சொல்ல முடியாது. அப்போ வந்தவங்க ஒரு குறிப்பிட்ட தூரத்திலே நிறுத்தப்படுறாங்க. அவங்க கண் எதுக்கையே எரியுது, வாகனங்கள் எரியுது. மாவட்ட அதிகாரியினுடைய வளாகத்தை ஒட்டி வெளியில் நெருப்பு புகை தெரியுது.
ஜன்னலில் இருக்க கண்ணாடி உடைக்கப்படுது. ஆனால் உடனடியாக இவங்க மேலே துப்பாக்கியால் சுடுறாங்க. இவங்க கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாரும் எந்த வன்முறையிலையும் ஈடுபடலை. மேலே அடிபட்ட பிறகு கொஞ்சம் பேர் செத்த பிறகு இயல்பாக 100க்கு 5 பேருக்கு கோபம் வரும், 95 பேருக்கு ஓட தோணும். இந்த இடத்துல கதிராமங்கலத்தில் நிகழ்ந்ததையும் கூட நான் தொட்டு காட்டுறது சரியாக இருக்கும். கதிராமங்கலத்தில் காலமுறை 8:30 மணியிலிருந்து அந்த மக்கள் நின்னாங்க. ஒரு பெரிய அளவில் கசிவு ஏற்பட்டு அது ஓடிக்கிட்டு இருக்கு, ஆறா ஓடுது. மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு வரணும், துணை ஆட்சியர் வந்து ஓஎன்ஜிசிக்கு இணக்கமாக போன தடவை அவர் முடிவெடுத்து செயல்பட்டார், நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், மாவட்ட ஆட்சியர் வரணும்னா மாவட்ட ஆட்சியர் வராரு அப்படின்னு சொன்னாங்க. நேரம் கடந்துக்கிட்டே இருந்ததை ஒழிய மாவட்ட ஆட்சியர் கடைசி வரைக்கும் வரல. மாலையில் மாவட்ட ஆட்சியர் இல்லாமலே அவங்க மக்களை கலைப்பதற்கு முடிவெடுத்து விட்டார்கள். என் காதில் கூட வந்து சொன்னாங்க, போலீஸ் எல்லாம் பொசிஷன் எடுக்கிறாங்க, தாக்குதல் நடத்துவாங்க போல் இருக்கு. நான் கேட்ட மாவட்ட ஆட்சியர் வர்றதா சொன்னாங்களே, வர்றதா தெரியலீங்க ஐயா, இப்படி தான் இருக்குன்னு. எங்கள் கண் முன்னாடி இவங்க ஒரு பொது புல்லுலெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க, யாரும் இதை தாண்டக்கூடாதுன்னு சொல்லி. அது பற்றி எரிஞ்சுது. அதை கொளுத்தினவனா பெண்கள் பார்த்துருக்காங்க, ஆனால் நம்ம ஊருக்காரங்க இல்லைங்கிறாங்க. ஆள் யாரோ கொளுத்தினவங்களை நாங்கள் பார்த்துட்டோம், ஆனால் அந்த முகம் நாங்கள் யாரும் இதுவரை பார்த்ததே கிடையாது. அடுத்த கணம் தடியடி. எவ்வளவு பேருக்கு மண்டே உடைச்சிருக்குது காவல்துறை. ஒரு பெண்ணுக்கு கருச்சிதைவு ஏற்பட்டது, ஓட ஓட அடித்தாங்க. அதில் அந்த 100க்கு 5 பேர் திருப்பி அடிப்பவங்கன்னு சொன்னல, அவங்க கல் வீசினாங்க. அவங்க ஓடுற வேகத்தில் என்ன கிடக்குதோ எடுத்து வீசினாங்க. ஆனால் யார் வீசினாங்க என்னங்கிறது நமக்கு தெரியல. இதே தான் எங்கேயுமே நடக்கும். எல்லாருமே அப்படியே விட்டுட்டு போயிடுறது இல்லை. போலீஸ் அடிக்க அடிக்க வாங்கிக்கிறான். அந்த உடல் தகுதி உள்ளவன் போலீஸில் சேர முடியாதவனும் இருப்பான்ல. போலீஸில் சேர்ந்தவன் தடியால் அடிக்கிறான், போலீஸில் சேர்றதுக்கு உள்ள தகுதி உள்ளவன் ஆனால் சேர முடியாதவன் இருப்பான்ல. அதில் ஒரு 100 பேர் 200 பேருக்கு ஒருத்தனுக்கு கோபம் வரும்ல, அவன் இழுத்து வச்சு நங்கு நங்குன்னு 4 குத்து குத்தி இப்படி தான் வலிக்கும்னு சொல்லிட்டு போகிறான். இதுதான் நடந்தது. யார் அடித்தாலும் வலிக்கும், எல்லாரையும் அடிக்க முடியும். காக்கி சட்டை போட்டதுனாலேயே உனக்கு அடிக்கிறதுக்கு லைசன்ஸ் கொடுத்துட்டதான் நினைக்காத, போ இதுக்கு மேலேயாவது மனுஷன் ஆயிருன்னு சொல்லிட்டு போகிறான். இதுதான் நடந்தது. நீங்கள் அதை எப்படி என்னன்னு குறை சொல்கிறது? காக்கி சட்டை போட்டிருக்கோம், என்ன வேணாலும் பண்ணுவோம் நாங்கள் என்று சொன்னால் ஏற்பானாவன்? ஒரு காலத்திலையும் ஏற்க மாட்டான். கதிராமங்கலம் ஃபார்முலா என்ன? நெருப்பு வைக்கிறது, தடியடி பண்ணுறது, கைது பண்ணி உள்ளே போடுறது. ஜல்லிக்கட்டு ஃபார்முலா என்ன? கடைசி நேரத்தில் போலீஸே நெருப்பு வைக்கிறது, தடியடி பண்ணுறது, கலைக்கிறது, வழக்கு போடுறது. ஸ்டெர்லைட்டு ஃபார்முலா என்ன? போலீஸே நெருப்பு வைக்கிறது, தடியடி பண்ணுறது, ஒரு ஸ்டெப் அதிகமாக ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்கறது, குறிப்பாத்து சுடுறவனாக கொண்டு வந்து வச்சு ரப்பர் குண்டு இல்லை அதனால் ஒரிஜினல் குண்டால் சுட்டோன்னு துணிச்சலாக சொல்லுகிற அளவுக்கு. மேலேருந்து சுட்டவன் மட்டும் இல்லை, கிட்டத்திலேருந்து பிஸ்டலால் சுட்டிருக்காங்க. இந்த ஸ்னைப்பர்னு சொல்லி குறிப்பாத்து சுடுற ஆள் இருக்கான்ல, சாதாரணமாக சுட சொன்னால் அவன் பூரா எல்லாம் 23ஆம் புலிகேசி தான், எல்லா பக்கமும் அம்பு விட்டுருவான். ஆனால் இதற்கு பயிற்சி பெற்றவனை கொண்டு வந்து வச்சு சுட்டாங்க. ஒரு பொண்ணு எதிர்த்து எதிர்த்து பேசிச்சுங்கிறதுக்காக அந்த 17 வயது பொண்ணுக்கு வாயில் வச்சு சுட்டிருக்கான்ல. எந்த நாட்டிலேயாவது நம்ம அப்படி எதிர்பார்க்க முடியுமா? எதிர்த்து அப்போ காந்தியார் வந்து வெள்ளையனே வெளியேறு டூ ஆர் டைன்லாம் சொன்னார். அப்போ காந்தியாருக்கு வாயிலெல்லாம் வச்சு சுட்டிருப்பான்? காந்தியாரை விட்டுருக்க மாட்டானே வெள்ளக்காரன். அப்போ அங்கே வந்து அவங்க ஒரு பேட்டர்ன் வச்சுருக்குது. இப்போ காவல்துறை இப்படி தான் செய்யணும்னு. காவல்துறை வர்ற வரைக்கும் அந்த இடம் வந்து கலவர பூமியாக மாறாது. எல்லா இடத்துலையும் கலவர பூமியாக மாற்றுவதே காவல்துறை தான்.
அப்போ இவர்கள் வந்து இதை சுட்டாங்க, 13 பேர் அப்படின்னு எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்காங்க. 2 கொலையை மறைச்சிட்டாங்க. 14வது கொலையை எனக்கே டீட்டெயில் தெரியுது. பரத்ராஜான்னு பேர். அவர் பாளையங்கோட்டை சிறையில் இருக்கிற இளைஞர். ஒரு திருமணத்துக்காக பரோலில் வெளியில் வராரு. வெளியில் வந்தவர் தன் ஊருக்கான இந்த போராட்டத்தில் கூட சேர்ந்து ஊர்வலத்தில் வர்றாரு, பங்கேற்கிறார். அவரை கைது பண்ணி கொண்டு போய் வளநாடு அப்படிங்கிற இடத்துல துப்பாக்கி சுடும் பயிற்சி தளம் இருக்குது, அங்கே கொண்டு போய் அவரை வச்சு அடித்து பூட்ஸு காலால் அவருடைய உயிர் நிலையிலேயே மிதித்து அவரை வந்து குற்றுயிரும் கொல உயிருமா ஆக்கி அவரை கொண்டு போய் மருத்துவமனையில் போட்டு மருத்துவம் இது 22ஆம் தேதி நடக்குது. 25ஆம் தேதி அவருக்கு பரோல் முடிஞ்சு அவர் பாளையங்கோட்டை சிறைக்கு போகணும். 25ஆம் தேதி ட்ரீட்மெண்ட்டில் இருந்தவரை அப்படியே கொத்தா தூக்கிக்கிட்டு போய் பாளையங்கோட்டை சிறைக்குள்ளே கொண்டு போய் போட்டாச்சு. 6 நாளையில் அவர் செத்து போகிறார். இது 14வது இறப்பு. ஒரு வயதான ஒரு பெண்மணி ஒருத்தவங்க இறந்தது 15வது இறப்பு. மொத்தம் 15 பேர் நமக்கு தெரிஞ்சு காவல்துறையால் கொல்லப்பட்டிருக்காங்க. 65 பேர் மேலே கடுமையான செக்ஷன்களில் வழக்கு போட்டு சிறையில் இருந்தவங்களை அவங்க மதுரை ஹைகோர்ட் பார்த்து அவங்கள ஜாமீன் கொடுத்தாக்கா, ஜாமீன் கொடுக்காதேன்னு தமிழக அரசு எதிர் வழக்காடுது. அதெல்லாம் இல்லை, அவங்கள விட்டது தான் சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்குது. அப்போ இதெல்லாம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் அமைச்சர்கள் எப்படி நடந்துக்கிறாங்கங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அமைச்சர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க? எல்லாம் தெரிஞ்ச மனுஷன் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் ஜெயக்குமார்னு பேர். அவருக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு ஏகப்பட்டது தெரியும். நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் சரி தான் அவர் பதில் சொல்லுவார். துப்பாக்கியால் சுட்டது நியாயம்னு சொல்லி இந்த நாட்டில் அவரால் நியாயப்படுத்த முடியுதுங்க? அவர் இந்த அமைச்சர் பதவி நிலையானதுன்னு கருதிக்கிட்டு இருக்காரு. துப்பாக்கியால் சுட்டது நியாயம் என்று அவர் சொல்றாரு. எல்லாரும் சொன்னாங்க, நீதிபதி வேற சொன்னாரு, சரி ஸ்டெர்லைட்டுக்கு நீங்க பூட்டு போட்டுட்டேங்கிறீங்க, ஸ்டெர்லைட் நிறுவனத்தை திரும்ப துறக்க விட மாட்டோம்னு சொல்றீங்க, இது நியாயமாக அமைச்சரவையில் பாலிசி டெசிஷன் எடுத்து அதன் அடிப்படையில் நீங்கள் செஞ்சீங்கனாக்கா நிலைக்கும் இல்லைன்னா நிலைக்காதுங்கிறத தலைவர்கள் மட்டுமல்ல நீதிமன்றமும் சுட்டி காட்டிட்டு. அதெல்லாம் இல்லை, நாங்கள்லாம் அதெல்லாம் முடிவெடுத்து தான் செய்கிறோம். நீங்கள் எதுனாலும் சரி, இதை நீங்கள் வந்து அமெரிக்காவில் செனட்டில் முடிவெடுக்கணும்னா கூட உடனே எடப்பாடி சொல்ல, நாங்கள் செனட்டில் முடிவெடுத்து தான் செய்கிறோம் பாரு. செனட்டு இங்கே தானே இருக்குது, கூவத்துக்கு அந்தாண்டக்கார செனட்டு தானேங்க. அந்த மாதிரி ஆட்களாக இவங்க அமைஞ்சிருக்கிறாங்க. அப்போ இது என்னாச்சுன்னா, நிலைக்குமாங்கிற சந்தேகம். இதில் அமைச்சர் கருப்பண்ணன் ஒருத்தர், அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சொல்லியிருக்கிறார், ஸ்டெர்லைட்டு நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஸ்டெர்லைட்டை மூடிட்டாங்க, ஸ்டெர்லைட்டு மூடிட்டாங்கன்னு நம்ம சொல்கிறோம், காவி சட்டக்காரன் சொல்கிறான், 2400 கோடி போட்டு நிறுவனத்தை ஏற்படுத்துவாங்க, உங்கள் வசதிக்கு இழுத்து மூடிட முடியுமா என்று டிபேட்டில் கேட்குறான். அதோடு இல்லை, நம்ம மூடிட்டதாக சொல்கிறோம், எடப்பாடி சொல்கிறாரு, அமைச்சர் கருப்பண்ணன் சொல்கிறாரு, நீதிமன்றம் இதை மீண்டும் திறக்க அனுமதித்தாலும் அனுமதிக்கலாம் அப்படிங்கிறார். அதனால் மூடிட்டதாக கருத வேண்டாம், அமைச்சர் தான் அவரும். சில அமைச்சர்கள் உள்ளதை சொல்லிடுவாங்க. அவர் திண்டுக்கல் அமைச்சர் பேர் என்ன? திண்டுக்கல் சீனிவாசன். அவர் சொன்னார்ல, ஜெயலலிதா கொள்ளையடித்த பணத்தை டிடிவி தினகரனோட எம்எல்ஏக்கெல்லாம் எடுத்துட்டு விட்டாங்கன்னு சொன்னார்ல. அம்மாவா இருந்தவங்க பாருங்க, திடீர்னு ஒரு நாள் ஜெயலலிதாவா மாறிட்டாங்க. ஆமாம், அநாத ரட்சகியா இருந்தவங்க கொள்ளக்காரியா இவங்களுக்கு இன்னைக்கு மாறிட்டாங்க. இதுதான் அவங்களுடைய தன்மை. இப்போ நம்முடைய சந்தேகம், இது மூடப்படுமா நிலையா என்பது நமக்கு தெரியாது.
ரெண்டு பிரச்சனையை சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு, சேலம் சென்னை சாலையும் ஸ்டெர்லைட்டு நிறுவனமும். ஆனால் இதிலேயே நாம் பிற பிரச்சனைகளை பேசுறதுக்கு முன்னாடி சில பிரச்சனைகளை புரிஞ்சு வச்சுக்குவோம். சர்வாதிகாரம் தெரியுது, போராடுனா ஒடுக்கும், போராட நினைச்சாலே ஒடுக்குதே, இது பேர் என்ன? ஏகாதிபத்தியம்னு ஒன்று இருக்குது. ஏகாதிபத்தியம் உலகம் பூராவுமே தன் நலனுக்காக, லாப வெறிக்காக, சூறையாடலுக்காக போர் தொடுத்து வெட்டி வம்புக்கு இழுத்து ஒடுக்கும். ஆனால் அதை விடவும் இது கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அப்படின்னா இது என்ன பேர்? இந்த